நாம் வாசிக்கலாம் ஏசாயா தீர்க்கதரிசி எழுதிய புஸ்தகத்தில் 37வது அதிகாரம். இன்றைக்கு 37வது அதிகாரம், 36வது அதிகாரம், இந்த ரெண்டு அதிகாரத்தை தான் நம்ம தியானிக்க போகிறோம். ராஜாவாகிய எசேக்கியா அதை கேட்டபோது, என்னவா ராஜாவாகிய எசேக்கியா ஒரு வார்த்தையை கேட்டபோது, ஒரு மனுஷனுடைய வார்த்தையை கேட்டபோது, சத்ருடைய வார்த்தையை கேட்டபொழுது, சாத்தானுடைய ஏஜெண்டாய் செயல்பட்ட சாத்தானுக்கு துணை போறவன் சொன்ன வார்த்தையை கேட்டு அவன் பயந்துட்டான். எசேக்கியா ராஜா என்ன பண்ணிட்டாரு? பயந்துட்டாரு. ராஜாவாகிய எசேக்கியா அதை கேட்டபோது என்ன செய்தாராம்? தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு இரட்டொடுத்தி கர்த்தருடைய ஆலயத்தை பிரவேசித்து. இதுக்கு என்ன காரணம்? அந்த வா அப்படி என்ன வார்த்தை? எசேக்கியா ராஜா அதை கேட்டதுமே, அந்த வார்த்தையை கேட்டதுமே ஒருத்தன் ட்ரெஸ்ஸை பிடிச்சி கிழிச்சிக்கிறான்னு சொன்னான். ஏசு பாருங்களேன், நான் இன்றைக்கு அனைவருடைய வாழ்க்கையில் அப்படி தான் நிறைய பயம், திகில், யாரோ ஒருத்தங்க பேசின வார்த்தை, ஏதோ ஒரு செயல், ஏதோ ஒரு காரியம் இன்றைக்கு நம்மை பயமுறுத்தி கொண்டிருக்கு, திகிலடைய வைத்து கொண்டிருக்கு. அதிலிருந்து அந்த சத்துருடைய கட்டில் நம்ம விடுவிக்கப்பட என்ன செய்யும்? ஒரு டீம் வந்து ஒரு காரியம் சொல்கிறாங்க, நம்ம வாசிக்கலாம். 36:22 வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது எலக்கியாவின் குமாரனாகிய எலியாக்கீம் என்னும் அரண்மனை விசாரிப்பு காரணம், செப்னா என்னும் சம்பிரதியும், ஆசாபின் குமாரனாகிய யோவாக் என்னும் கணக்கனும், வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு, எசேக்கியா ராஜா இடத்துல வந்து ரப்சாக்கேயின் வார்த்தைகளை அவனுக்கு அறிவித்தார்கள். யாருடைய வார்த்தை அறிவித்தாங்களா? ரப்சாக்கேயோட வார்த்தைய. அசரியா ராஜாவாகிய சனகரிப்புடைய தளபதி ரப்சாக்கே, அந்த தளபதி தன்னுடைய ராஜாவாகிய சனகரிப் சொன்ன காரியத்தை கொண்டு வந்து அதை நிறைவேற்றும் என்பதற்காக எசேக்கியா ராஜாவுடைய இவங்களுடைய ஆட்கள்கிட்ட பேசுகிறான். அப்பொழுது எலக்கியாவின் குமாரனாகிய எலியாக்கீம் என்னும் அரண்மனை விசாரிப்புக்காரன், அரண்மனையை குறித்து விசாரிக்கிற, அரண்மனை எப்படி இருக்கு, என்ன இது, என்னென்ன சொல்லி நடந்துட்டு, எல்லாவற்றையும் விசாரிக்கிற ஒரு மனிதன். நான் பாருங்கள் அடுத்தது, செப்னா என்னும் சம்பிரதியம். அப்படின்னா ராஜாவுடைய ரதத்தை இயக்கிறவ சம்பிரதியும், ஆசாபின் குமாரனாகிய யோவாக் என்னும் கேஷியர். அப்போ இந்த மூணு பேரும் யாருக்கு முக்கியமானவங்க? எசேக்கியா ராஜாவுக்கு மிக மிக முக்கியமானவங்க. இவங்க மூணு பேரும் எசேக்கியா ராஜா கூட தான் ராஜா வந்து ஆட்சியை செய்ய முடியும், இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இந்த மூன்று பேர்களை தான் ரப்சாப்க்கு என்ன பண்ணுறான், கூப்பிட்டு பேசுகிறான். எங்கள் ராஜாவாகிய அசிரியான் ராஜாவாகிய சனகரிப்பு உங்கள் ராஜா உங்கள் தேசத்தை அழிக்க முடியாது, என்னை அனுப்பியிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கிறான். அந்த வார்த்தையை கேட்டபொழுதுதான் எசேக்கியா ராஜாவுக்கு உண்மையாக இருந்தவர்கள், பக்கபலமாக இருந்தவர்கள் தங்களுடைய வஸ்திரங்களை கிழிச்சிட்டாங்க. அப்படி என்ன ரப்சாக்கியன் சொல்லிட்டான், என்ன சனகரிப்பு அப்படி சொல்லி கொடுத்து அனுப்பியிருக்கிறான். 36வது அதிகாரம், எசேக்கியா ராஜா அரசாண்ட 14வது வருஷத்தில், எத்தனாவது வருஷமா, 14வது வருஷத்தில் என்ன நடக்குது? அசிரிய ராஜாவாகிய சனகரிப்பு யூதாவில் இருக்கிற அரணான சகல பட்டணங்களுக்கும் விரோதமாய் வந்து அவைகளை பிடித்து கொண்டான். கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தருடைய பிள்ளைகளுடைய குடும்பங்கள், சபைகள், கர்த்தருடைய பிள்ளைகளுடைய ப்ராப்பர்ட்டிகள், இதெல்லாம் ஸ்மூத்தாக போயிட்டு இருக்குது. நல்ல ஆட்சி நடந்துட்டு இருக்கு, குடும்பம் நல்லா நடந்துட்டு இருக்குது, பிஸ்னஸ் நல்லா நடந்துட்டு இருக்குது, படிப்பு நல்லா நடந்துட்டு இருக்குது, வேலை நல்லா நடந்துட்டு இருக்குது, வியாபாரம் நல்லா நடந்துட்டு இருக்குது, சபை நல்லா நடந்துட்டு இருக்குது, அப்படி ஓடிட்டு இருக்கும் பொழுது அப்பொழுது அசிரிய ராஜா லாகீஸிலிருந்து ரப்சாக்கே பெரிய சேனையோட எருசலேமுக்கு எசேக்கிய ராஜா இடத்துல அனுப்பினான். எஸ் ரப்சாக்கே என்ன பண்ணுறான், எசேக்கிய ராஜாட்ட நீ போ பாடி அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறான்.
அவன் என்ன பண்ணுறான், கிளம்பி பெரிய சேனையோட எருசலேமுக்கு கிளம்பி வந்து வண்ணார் துறையின் வழியில் உள்ள மேல்குளத்து சாலை தண்டையில் நின்றுட்டான். இப்போ வந்து ஒரு இடத்துல நின்றுட்டான், ஒரு ஏரியாவில் வந்து அந்த எல்லையில் வந்து நின்றுட்டான். நின்னதுக்கப்புறம் அப்பொழுது இலக்கியாவின் குமாரன் ஆகிய எலியாக்கும் என்னும் அரண்மனை விசாரிப்புக்காரனும் செப்னா என்னும் சம்பிரதியும் ஆசாபின் குமாரன் ஆகிய யோவாக் என்னும் கணக்கனும் அவனிடத்துக்கு புறப்பட்டு போனார்கள். இப்போ எதிர் தேசத்திலேருந்து எதிர் நாட்டிலேருந்து தளபதி வந்திருக்கிறான், படையோடு வந்திருக்கிறான். அப்போ சத்ரு வந்து எல்லையில் என்ன பண்ணியிருக்கிறான், முகாம் போட்டிருக்கிறான். அப்போ அவனை போய் விசாரிப்பதற்கு, எதுக்குப்பா என் எல்லைக்கு வந்திருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு விசாரிப்பதற்கு எசேக்கிய ராஜாவுடைய நம்பகரமான மூன்று பேர் என்ன பண்ணுறாங்க, அங்கே போய் கேட்குறாங்க, எதுக்கியா என் தேசத்துக்கு என் எல்லைக்கு வந்திருக்கிற. அப்படி போய் கேட்கும்போது ரப்சாக்கி அவர்களை நோக்கி அசீரிய ராஜாவாகிய மகாராஜாவானவர் உரைக்கிறதும் நீங்கள் எசேக்கியாவுக்கு சொல்ல வேண்டியதும் என்னவென்றால், நீ நம்பி இருக்கிற இந்த நம்பிக்கை என்ன, போய் உங்கள் ஊழியக்காரை போய் சொல்லு. சத்திர என்ன பண்ணுறான், போய் சொல்லு, நான் வந்த விஷயத்தை போய் நீ சொல்லு. யுத்தத்துக்கு மந்திர ஆலோசனையும் வல்லமை உண்டென்று சொல்லுகிறாயே, அது வாய்ப்பேச்சு என்று வேற இல்லை, நீ என்னை விரோதிக்கும்படி யார் மேல் நம்பிக்கை வைக்கிறாய் சொல்லி அனுப்புகிறான் பாருங்கள். இப்போ எசேக்கியா ராஜா என்ன சொல்லிக்கிறாரு, பா நம்மளை அழிப்பதற்கு, நம்ம குடும்பத்தை அழிக்க, பட்டணத்தை அழிக்க, தேசத்தை அழிக்க, நம்முடைய பிஸ்னஸ் அழிக்க, சபையை அழிக்க மந்திர சத்ரு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான், மந்திர ஆலோசனை பண்ணுறான். கொஞ்சம் ஜாக்கிரதை, நீங்கள் யாரை நம்புங்க, அதை நம்பிட்டு உட்காந்து, நீ கர்த்தரை நம்பு, நீ கண்டிப்பாக ஆண்டவன் நம்ப, இதுக்கெல்லாம் விலைக்கு உன்னை பாதுகாத்துக் கொள்வார் அப்படின்னு சொல்லிட்டு எசேக்கியா ராஜா சொல்கிறார். ராஜா சொல்கிறார், இன்றைக்கி அனைவரும் ஊழியர்கள் நாங்கள் அதானே சொல்கிறோம், குடும்பத்துக்கு விரோதம் அப்படி போட்டுக்கிட்டு இருக்கோ, பிரச்சனை இருக்குது, உன் பிஸ்னஸ்க்கு விரோதம் அப்படி இருக்குது, உன் பிள்ளைகளுக்கு விரோதம் அப்படி இருக்குது, சபைக்கு விரோதம் அப்படி இருக்குது, எல்லாம் நடந்துகிட்டு இருக்குது, சத்ரு போராடிக்கிட்டு இருக்கிறான், நீ கவலைப்படணும், ஆண்டவர் நம்பு, ஆண்டவனை காப்பாற்றுவார். இதோ நெருந்த நாணல் கோலையாகிய நீ அந்த எகிப்தை நம்புகிறாய், அதன் மேல் ஒருவன் சாய்ந்தால் அது அவன் உள்ளங்கையில் பட்டுரிவு போவோம், எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் தன்னை நம்புகிற யாவருக்கும் அப்படியே இருப்பான். நீ எதை நம்பிட்டு உட்கார்ந்துருக்கிற, அப்படி நீ என்னிடத்தில் நாங்கள் எங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புகிறோம் என்று சொல்வாயாகில், அவருடைய மேடைகளையும் அவருடைய பலிபீடங்களையும் அல்லவா எசேக்கிய அகற்றி யூதாவையும் எருசலேமையும் நோக்கி இந்த பலிபீடத்தின் மேல் முன் பணியுங்கள் என்றானே. இப்படிலாம் சொல்லி பல வார்த்தை, அப்படியே பழுப்பு வார்த்தையை சொல்லி அடுத்த என்ன சொல்கிறான், நான் உனக்கு 2000 குதிரையில் கொடுப்பேன், நீ அவைகள் மேல் ஏறத்தக்கவர்களை சம்பாதிக்க கூடுமானால் அசீரிய ராஜாவாகிய என் ஆண்டவனோடு சபதம். அந்த மூணு வந்து இருக்கவங்கள்ட என்ன சொல்கிறான் பாருங்க, நான் உனக்கு 2000 குதிரையை தருவேன், 2000 குதிரையை கொடுப்பேன், நீ அவைகள் மேலே ஏறத்தக்க ஏறத்தக்கவர்களையும் அந்த குதிரை மேலே ஏறி யுத்தம் பண்ணக்கூடிய இல்லையும் அப்படியும் 2000 நான் தருவேன், இதுக்கு நீ சம்மதிப்பின்னு சொன்னால் எங்கள் சாத்தானா எங்கள் ராஜாவாகிய அசிரியாவாகிய அசிரியாஜாவை சனகரிப்பு கூட நீ என்ன பண்ண சபதம் கொடு, அப்படின்னா என்ன உறுதிமொழி கொடு, நான் ஓ வார்த்தை நான் கேட்டுக்கிறேப்பா, நீங்கள் ஹெல்ப் பண்ணு, நான் வந்துடுறேன். சில நேரத்தில் அப்படி தான் சில நபரை அப்படி ஒரு இடத்துக்கு அவங்கள போய் சந்திச்சிருவாங்க, அனுப்பும்போது நீங்கள் அங்கேயா இருக்கீங்க, பரவாயில்லையே, நல்லா நல்லா இருக்கு, நல்ல டீமாக இருக்கீங்களே, அங்கே அந்த டீம் நீங்கள் அங்கே இருக்கிறத கட்டலாம், எங்ககிட்ட வந்துடுறீங்கன்னு வச்சிங்களேன், நாங்கள் உங்களுக்கு அதெல்லாம் தருவோம், இதெல்லாம் செய்வோம், பெரிய பதவி, பெரிய பொறுப்பு, நல்ல பொருளாதாரம் எல்லாம் உண்டு, எல்லாம் கிடைக்கும், இங்கே வந்துடுங்களேன் கூ, அப்படி போய் நீங்கள் கூறாதே போனால், அப்படி சபதம் கூறாமல் போனால் நீ என் ஆண்டவனுடைய ஊழியக்காரில் ஒரே ஒரு சிறிய தலைவனுடைய முகத்தை ஏன் ஆள்கிட்ட இருக்க ஒரு ஆள் கூட உடனே பண்ண முடியாதே, ஜெயிக்க முடியாதியா பாருங்க, லாஸ்டில் இருக்கவன் லாஸ்டில் இருக்க ஆள் கூட என்ன பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. இப்பொழுதும் கர்த்தருடைய கட்டளை இல்லாமல் இந்த தேசத்தை அடிக்க நான் வந்தேனோ, நான் ஆண்டோட கட்டளைப்பட்டு தான் வந்திருக்கிறேன் பாருங்க, சத்துரு சொல்கிறான் பாருங்கள், நாங்களும் கர்த்தரை தான் பேசி வந்திருக்கிறோம், நாங்களும் அதுதான் சொல்கிறோம், எங்கள்கிட்ட ஆண்டவர் சொல்லி தான் அனுப்பியிருக்கிறாரு பாருங்கள், கர்த்தர் என்னை அனுப்பி
அந்த தேசத்தை எசேக்கியா ராஜாவோட தேசத்தை என்ன பண்ணு, அழிச்சு போட்டுரு அப்படி சொல்லிட்டார். அப்படியா, பரவாயில்ல, ஆமாம்மா கரெக்டாக இருக்கும் இருக்கும், எங்கள் தேசத்தை அழிக்க சொல்லிட்டாரா, அப்போ இருக்கிறக்கு அவங்க மண்டே வேக மாட்டேன்னா என்ன ஆயிருக்கும். அப்பொழுது எலியாக்கீமும் செப்னாவும் யோசுவாவும் யோவாவும் ரப்சாக்கேயை பார்த்து உம்முடைய அடியாரோட சீரிய பாசையில் பேசும், எங்களுக்கு தெரியும் உன் பாசையில் பேசுகிறானே, நீ பேசுகிற சீரிய பாசைங்களோட பேசு, எங்களுக்கு எல்லாம் தெரியும். அலங்கத்தில் இருக்கிற ஜனத்தின் செவிகள் கேட்க எங்களோட யூத பாசையில் பேச ஒன்று, நீ யூத பாசையில் ஒன்றும் பேச வேண்டாம், நீ உன் பாசையிலே பேச நான் புரிஞ்சுக்கிறேன். அப்போ சத்ருடைய பாஷை நமக்கு புரிய தெரிஞ்சிருக்கணும். சாத்தாண்டிய தந்திரங்கள் தெரியாத நல்லவே, அவன் பேசுகிற பாஸ் பிசாசுடைய பாசை விசுவாசிகள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும், ஊழிய கண்ணுக்கு புரியணும். பைபிளை தான் தூக்கிட்டு வருவாங்க, நானும் இயேசு குறித்து தான் சொல்ல வரேன்னு வருவாங்க, நானும் உங்கள் சபையை தான் குறித்து சொல்ல வரேன்பாங்க, நானும் உங்களை குறித்து தான் சொல்ல வந்திருக்கேன்னு வருவாங்க, எல்லாம் வரும். அதற்கு ரப்சாக்கி உங்களோட கூட தங்கள் மலத்தை தின்னவும் தங்கள் நீரை குடிக்கவும் அலங்கத்தில் தங்கியிருக்கிற புருஷன் அண்டைக்கே அல்லாமல் உன் ஆண்டவன் அண்டைக்கும் உன்னதான் உன் அண்டைக்குமா என் ஆண்டவர் என் வார்த்தைகளை பேச என்னை அனுப்பினார். என்னவா, மற்றவங்கள்ட்ட வரலையா? யார் பொறுப்பாளரோ அவங்கள்ட்ட. சாத்தான் சாதா மகள்கிட்ட போய் நிற்க மாட்டான். யார் ஊழியத்தில் முக்கியமான ஆளோ, யார் குடும்பத்தில் முக்கியமான ஆளோ, யார் பட்டணத்தில் முக்கியமான ஆளோ, யார் தேசத்தில் முக்கியமான ஆளோ, அவங்கள்ட்ட தான் வந்து சத்ரு மோதுவான். ரப்சாக்கி நின்று கொண்டு யூத பாஷையில் உரைத்த சத்தமாய் அப்படியெல்லாம் பேசிட்டு வரான். எசேக்கியா உங்களை வஞ்சியாத படிக்க பாருங்கள், அவன் உங்களை தப்பு வைக்க மாட்டான், கத்தனமை நிச்சயமாய் தப்பு வைப்பார், இந்த நகரம் அசிரியா ராஜன் கைக்கு ஒப்பு கொடுக்கப்படுதில்லை என்று சொல்லி எசேக்கியா உங்களை கத்தரை நம்ப பண்ணுவான், அதற்கு இடம் கூடாதுங்கள் என்று சொல்லி பாருங்க. அதுக்கு இடம் கொடுத்துடாத, அவங்க ராஜா சொல்லுவார், அவங்க தலைமை சொல்லுவார், தலைவர் சொல்லுவார், உங்கள் பாசம் சொல்லுவார், நீ அதில் கீழ் படிஞ்சிடாத, அதை கேட்டு நடந்துடாத பாருங்க. கத்தரை நம்பப்பா நிச்சயமாக காப்பாற்றுவார், கத்தர் நம்மளை உயர்த்துவார், கத்தர் நம்ம போஷிப்பார், கத்தர் அபிஷேகம் தருவார், அவர் வல்லமையாக பயன்படுத்துவார், அவரால் முடியும் அப்படின்னு உங்கள் ஊழியக்காரன் சொல்லுவான், நீ நம்பிடாத. எசேக்கியா அவன் சொல்ல கேளாதிருங்கள், அசீரிய ராஜா சொல்லுகிறதாவது நீங்கள் என்னோட ராஜியாக அப்படின்னா என் கூட ராசியாயிருங்க, என் கூட ராசியாயிருங்க, என் கூட ஐக்கியமாயிருங்க பாருங்க, காணிக்கையோடு என்கிட்ட பாருங்க, நீங்கள் என்ன பண்ணுங்க, என்கிட்ட வந்து காணிக்கை கொடுத்துருங்க, நான் வந்து உங்களை தானியமும் திராட்சை ரசம் உள்ள தேசமும் அப்பமும் திராட்சை தோட்டம் உள்ள திராட்சை ரசம் உள்ள தேசமாகிய உங்கள் தேசத்துக்கு ஒப்பான தேசத்துக்கு அழைத்து கொண்டு போகும் அளவும் அவனவன் தன்தன் திராட்சை செடியின் கனியையும் தன்தன் அக்கு அத்தி மரத்தின் கனியையும் புசித்து அவனவன் தன்தன் தன் கிணற்றின் தண்ணீரை குடிப்பா குடியுங்கள் பாருங்க. நீங்கள் தனியாக செயல்படுங்க, இங்கே வாங்க நான் உங்களுக்கு தரேன், எல்லாம் நான் போஷிக்கிறேன், நான் கொடுக்குறேன் உங்களுக்கு எல்லாம் சொல்கிறேன். இது கேட்டு வந்து அழுதுகிட்டே வந்து சொல்கிறாங்க வசதிகள், இப்படிலாம் சொல்கிறான் ராஜா. இது தான் எஸ்ஐ ராஜாவை எஸ்ஐக்கியா இதை கேட்டபோது, இப்போ தன் எஸ்ஐக்கிய ராஜா என்ன பண்ணோம், இதெல்லாம் கேட்டதும் தன் வஸ்திரங்களை கிழித்து இருட்டு உடுத்தி, இவனு பண்ண மாட்டான், வஸ்திரத்தை கிழித்து இருட்டு உடுத்தி கத்தோடைய ஆலயத்தில் பிரவேசி. இப்போ எங்கே பிரவேசிக்கிற இப்போ ஊழியக்காரரு, ராஜா ராஜா வெளியில் இருக்கார், இப்போ ஆலயத்து குடியாரர், முடியாந்து அரண்மனை விசாரிப்பு காரணாகிய எலியாக்கிமையும் சம்பிரதாகிய செப்னாவையும் ஆசனைய மூப்பரையும் ஆமனின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்க தரிசனத்துக்கு இருட்டுடுதலாம் அனுப்பினு. எங்கே அனுப்பிட்டார் இப்போ ராஜா, பெங்க வந்துட்டாரு. இப்போ குடும்பத்துக்கு விரோதமாக சத்துரு இப்படி செயல்படும் போது குடும்ப தலைவர் எங்கே வரணும், ஆலயத்துக்கு ஓடி வரணும், ஆலயத்துக்கு ஓடி வந்துட்டு இப்போ மூன்று பேரும் இங்கே எஸ்ஐக்கு எங்கே அனுப்பிட்டாரு, ஏசாயா தீர்க்க தரிசனம் அனுப்பிட்டார், நீங்கள் போய் ஊழியக்கார போய் சொல்லுங்க, ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படி அசிரிய ராஜாவாகிய தன் ஆண்டவனால் அனுப்பப்பட்ட ரப்சாக்கே என்ற சொன்ன வார்த்தைகளை உன் தேவனாகிய கர்த்தர் கேட்டு, யார் கேட்டிருக்காவா, உன் தேவனாகிய கர்த்தர் கேட்டிருக்கிறார், உமது தேவனாகிய கர்த்தர் கேட்டிருக்கிற வார்த்தைகளின் நிமித்தம் தண்டனை செய்வார், அப்படி கேட்டிருக்கிற நிமித்தம் ஆண்டவனே சாத்தானுக்கு தண்டனை கொடுப்பார் நிச்சயமாய், தேசத்துக்கு விரோதமாய் பட்டணத்துக்கு விரோதமாய் குடும்பத்துக்கு விரோதமாய் சபைக்கு விரோதமாய் யார் எழுப்பினாலும் யார் தந்திரம் பண்ணினாலும் கர்த்தர் அவர்களை தண்டிப்பார், இந்த வார்த்தைகள் நிமித்தம் தண்டனை செய்வார், ஆகியால் இன்னும் மீதியாக இருக்கிறவர்களுக்காக விண்ணப்பம் செய்வீராக என்று எசேக்கியா சொல்ல, மீதியாக என்ன பண்ணுங்க,
ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, நாங்கள் காப்பாற்றப்படணும். ஊழியக்காரன் போய் சொல்லுங்க, ஊழியக்காட்ட ஜெபம் பண்ண. அப்பொழுது ஏசாய் அவர்களை நோக்கி, அசிரிய ராஜாவின் ஊழியக்காரர் என்னை தூஷித்ததும் நீ கேட்டதுமான வார்த்தைகளாலே பயப்படாதையும், இதோ அவன் ஒரு செய்தியை கேட்டு தன் தேசத்துக்கு திரும்புவதற்காக ஆவியை நான் அவனுக்குள் அனுப்பி அவனை அவன் தேசத்திலே பட்டயத்தால் விழ பண்ணுவேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று உங்கள் ஆண்டவனத்தில் சொல்லுங்கள் என்றார். நீ போய் சொல்லுப்பா, கரங்களை தட்டி கதை மேம்படுத்துங்க. வா ஆண்டவனை போய் சொல்லு, ராஜாட போய் சொல்லு, அவன் வந்த வழியா அவனுக்கு அவனுக்கு ஒரு செய்தி ஆண்டு அனுப்ப தூதனை அனுப்பி அவன் தேசத்தை அவன் திரும்பி வரும்படியாய், சத்ரு பின்னிட்டு போக பண்ணும்படியாய் கத்த கிரியை நடப்புகிறார். அப்போ நம்ம செய்ய வேண்டியது என்ன? ஒரு பிரச்சனை வரும்போது, வேதனை வரும்போது, போராட்டம் வரும்போது, சத்ரு எல்லையில் வந்து நிற்கும் பொழுது தேவாலயத்து கத்தரையும் சபையும் நாம் தேட வேண்டும். ஊழியக்காரில் தேடணும், சபையத்தை ஆண்டரை தேடணும். இதுதாங்க சொல்யூஷன். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என நம்புகிறோம். இந்த நிகழ்ச்சி மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகள் மற்றும் உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டிய முகவரி: அக்னி கிறிஸ்தவ தேவ சபை, எண் 21, சக்தி நகர், ஏசுவடியான் அவென்யூ, தாலுகா ஆஃபீஸ் அருகில், திருவானைக்கோவில், திருச்சி 620005, தமிழ்நாடு, இந்தியா. ஜெபம் மற்றும் ஆலோசனைக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9788546568 மற்றும் 9842605910. மின்னஞ்சல் முகவரி fcmprayertower@gmail.com. எங்களது இணையதளம் www.firechristianministries.org.